اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து தூய்மையுடன் அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள், அதே சத்தியத்தை மறுமை நாள் வரைக்கும் தூய்மையுடன் பின்பற்றி மன்னிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சந்தி உண்டாவதாக. நபியின் பெயரால் வரக்கூடிய ஒரு செய்தி சுனன் அபூதாவூத் உட்பட பல நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தி கலிமா சொன்ன எமது இந்த சமூகத்தின் இன்றைய நிலையை படம் பிடித்து காட்டுகின்றோம். இந்த நிலையிலிருந்து விடுபட முடியாதா? இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா? அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து சிறந்த ஒரு நிலைக்கு நாம் மாற முடியாதா என்பன போன்ற ஆதங்கத்தில் இந்த செய்தி முன்வைக்கப்பட்டு இதற்குரிய பதில்கள் என்ன என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அபூதாவூதிலே வரக்கூடிய இந்த செய்தி என்ன கூறுகின்றது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு சமூகமும் உங்களுக்கு எதிராக உணவை அருந்தக்கூடியவர்கள், அதற்காக ஏனையவர்களை அழைப்பது போன்று ஒவ்வொரு சமூகமும் உங்களுக்கு எதிராக ஒருவர் மற்றவரை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி நபி அவர்கள் சொன்னதும் وَمِنْ قِلَّةٍ نَحْنُ يَوْمَئِذٍ அந்த நாளிலே நாம் குறைவானவர்களாக இருப்போமா என்று ஒருவர் கேட்கின்றார். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பல் அந்தும் யௌமஇதின் கஸீரன், அந்த நாளிலே நீங்கள் அதிகமானவர்கள் இருப்பீர்கள். வலாக்கின்னக்கும் ஹுஸாஉன் கஹுஸாஇல் தைர், இருந்தாலும் நீங்கள் சருகுகளாக இருப்பீர்கள். வெள்ளத்திலே எப்படி சருகுகள் மிதந்து செல்கின்றனவோ அதுபோன்று இருப்பீர்கள். உங்களுடைய எதிரிகளின் உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் உங்களை பற்றிய அச்சத்தை அகற்றி விடுவான். உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் என்பதை ஏற்படுத்தி விடுவார். அப்போது ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த வஹன் என்றால் என்ன என கேட்கின்றார். ஹுப்பு துன்யா வர பக்கராஹியத்துல் மௌத், உலகின் மீதான பற்று மரணத்தை வெறுத்தல், இவைதான் வஹன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அபூதாவூத் முஸ்னத் அஹ்மத் போன்ற நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது. இன்று கலிமா சொன்ன எமது சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை படம் பிடித்து காட்டுகின்றது. முஸ்லிமாக இருப்பதோடு இஸ்லாமிய சமூகம் உயர்வடைய வேண்டும்,
அவன் மூலம் படைத்தவனுடைய வழிகாட்டல் மேம்பட்டு நாமும் சிறப்படைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த செய்தியை படிக்கின்ற போது நிச்சயமாக கவலை அடைகின்றார்கள். இன்று இருக்கின்ற இந்த நிலையை பார்த்துவிட்டு முஸ்லிம்கள் மேலோங்கக்கூடிய ஒரு காலமே வராதா? இப்படியே மற்றவர்களுடைய கையினால் இழிவாக்கப்பட்டு மறுமை நாள் வரைக்கும் இதே நிலை தொடருமா? பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம் இந்த நிலையிலிருந்து விடுபட முடியுமா என்றெல்லாம் சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் கேள்வியாக முன்வைக்கின்றனர். இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர். நிச்சயமாக இந்நிலை ஒவ்வொருவரும் இது பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? இதிலிருந்து விடுபடுவதற்கு வெறும் பிரார்த்தனை மட்டும் போதுமானதா? அதனை தாண்டி எமது சமூகம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனவா? உண்மையிலேயே இன்று இருக்கின்ற நிலை, முதலிலே ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபுதாபியிலே பதிவாகியிருக்கின்ற அந்த செய்தியில் எமது சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும் என்று சொன்னதாக ஒரு சிலர் தவறாக நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல, அதிகமானவர்கள் இருப்பீர்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிலே சொல்லுகின்றார்கள். அதே போன்று அதனை விட முக்கியமான ஒரு விடயத்தை அதிலே நாம் கவனிக்க வேண்டும். நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த வகையை பின்பற்றினார்கள். அதுதான் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும். அதனை ஏற்றுக்கொண்ட மக்களை ஒரே தலைமையின் கீழ் ஒரு ஜமாஅத்தாக, ஒரு சமூகமாக கட்டி எழுப்பினார்கள். அதனை சுட்டிக்காட்டும் போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு என்று சுட்டிக்காட்டினார்கள். அந்த சமூகத்தை பார்த்துத்தான் சொல்லுகின்றார்கள் எதிர்காலத்திலே இந்த நிலைமை ஏற்படும் என்று. வேறு சில ஹதீஸ்களிலே இதனை சொல்லும் போது எதிர்காலத்தில் நீங்கள் 73 பிரிவுகளாகவும் பிரிந்து விடுவீர்கள் என சொன்னார்கள். எனவே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு உண்மை, இன்றைய இந்த சமூகத்தின் நிலைமைக்கு காரணம் நபி அவர்கள் விட்டு சென்ற ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக நபி அவர்கள் எதனை சுட்டிக்காட்டி இந்த செய்தியை சொன்னார்களோ அந்த சமூகம் இல்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி உலக வாழ்வில் பற்று ஏற்பட்டதன் காரணமாக மரணத்தை வெறுத்து இந்த உலக வாழ்விலேயே லைத்து விட்டதன் காரணமாக இந்த சமூகம் இப்படியான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றதோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கொண்டு வழிநடத்துகின்ற ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நினைத்தவரெல்லாம் நினைத்தவாறு வாழுவதும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. இதனை தெளிவுபடுத்தக்கூடிய அல் குர்ஆன் வசனம் 7வது அத்தியாயத்தின் 179வது வசனமும், அதே போன்று அதற்கு ஒரு வசனம் அடுத்ததாக வரக்கூடிய 181வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்று இந்த நிலைமை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, அல்லாஹ் ஏன் இவ்வாறு ஆக்கினான் என்றால், ஒரு அடிப்படை விதி காணப்படுகின்றது. இதனை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதர்களும் ஜின்களும் இந்த இரண்டு படைப்பும் தான் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு
முற்றிலும் அடிபணிந்து வாழ்வதன் மூலம் உலக வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளார்கள். ஏனைய அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து கொண்டே இருக்கின்றன, அவை மாறு செய்வதில்லை. மாறு செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான் என்று வகை மூலம் இறக்கி அருளியிருக்கின்றான். விரும்பினால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்று நபி அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி வெற்றி பெறக்கூடிய சமூகமாக வாழலாம். விரும்பினால் அதற்கு முரணாக உலக வாழ்வில் பற்றுக்கொண்டு மனோ இச்சை எப்படியெல்லாம் சொல்லுகின்றதோ அப்படி வாழலாம். சுயமாக சிந்தித்து நேர்வழியில் சுயமாக நடக்க வேண்டும் என்று மனிதர்களிடமும் ஜின்களிடமும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்த அதிகமான மனிதர்கள் ஜின்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், தங்களுக்கு வழங்கியிருக்கின்ற சுதந்திரத்தில் அல்லாஹ்வுடைய எத்தனையோ அருக்கொடைகளை அப்படியே மறந்துவிட்டு இந்த அற்ப வாழ்விலே லயித்து விடுகின்றார்கள், உலக வாழ்விலே பற்றுக்கொண்டு விடுகின்றார்கள். மரணம் என்பது எந்த அளவு தூரமாகுமோ அந்த அளவு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதனைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இதன் அடிப்படையில் என்ன நடக்கின்றது என்றால், அதிகமான மனிதர்கள், அதிகமான ஜின்கள் இவர்கள் நரகிற்காகவே ஆகிவிடுகின்றார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை முறை தவறி பயன்படுத்துகின்றார்கள். படைத்தவனை மறந்து தாங்கள் விரும்புகின்ற மனோ இச்சையின்படி வாழுகின்றார்கள். எனவே அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால், அதிகமான ஜின்களையும் அதிகமான மனிதர்களையும் நரகிலே நுழைவித்து விடுகின்றான். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அந்த உள்ளங்களை கொண்டு அவர்கள் சரியான விடயத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். வலகும் ஆயுனும் லாரிபு சிறு நபியா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, கண்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய சரியத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று புரிய வைக்கின்ற, அதனை எடுத்து நடக்க வைக்கின்ற நல்லவற்றை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலகும் ஆதானும் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அவர்கள் நடக்க வேண்டிய நேர்வழியை பற்றி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அந்த நல்லவற்றை அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். உலாய்க கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். பல்ஹும் அபல்லு, மாறாக அதனை விட இவர்கள் வழிகட்டவர்கள். உலாய்க ஹுமுல் காஃபிலூன், அவர்கள்தான் எந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டுமோ அதனை விட்டும் பொதுபோக்காக பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே எமது சமூகம் இறுதி தூதரை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாலும் அந்த தூதருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவர்கள் நடந்த வழியிலே இவர்கள் நடப்பதில்லை. ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த நேர்வழியிலே நபி அவர்கள் அந்த சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் இன்று எமது சமூகம் நபியுடைய அந்த சமூகத்தை பின்பற்றி அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் கிடையாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகின்றது, நபியை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகின்றது. ஆனால் குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமுக்குரிய தகைமையை இந்த சமூகம் பேணவில்லை. எனவே இந்த சமூகம் இப்படி சிதறி போயிருக்கின்றது. இப்படி இதிலே அதிகமானவர்கள் நரகிற்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை சமூகத்தின் நிலை காட்டுகின்றது. இவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, நன்றாக புரிந்து கொள்ள முடியும், ஆனால் இவர்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்வதில்லை.
பார்வைகள் இருக்கின்றன. அல்லாஹ் இறக்கி வைத்த நேர்வழியை படித்து அதிலே அவர்கள் நடப்பதில்லை. காதுகள் இருக்கின்றன. இப்படி எத்தனை உண்மைகள் சொல்லப்பட்டாலும் அவற்றை காதால் உள்வாங்கி இந்த நிலையிலிருந்து விடுபட்டு உலகிலும் மறுமையிலும் மேலோங்குகின்ற வழியை இவர்கள் பின்பற்றுவதில்லை. இவர்கள் மிருகங்களின் நிலைக்கு சென்று விட்டார்கள். மாறாக அதனை விட மோசமானவர்கள் இவர்கள் பொதுபோக்காக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த சமூகத்தின் நிலை உலகிலே பற்று என்பது நாம் பகிரங்கமாக பார்க்கின்றோம், விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அற்ப இன்பங்களை பெற்றுக் கொள்ளுவதற்காக அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகின்ற விடயங்களை செய்கின்றார்கள். நிரந்தர நரகில் ஆழ்த்தக்கூடிய விடயங்கள் உலகத்திலே அழகாக காணப்படுகின்றது என்பதனால் அது நரகிலே நிரந்தரமாக எங்களை நுழைய செய்துவிடுமே என்பதை சிந்திப்பதில்லை, அதனை செய்து விடுகின்றார்கள். மரணம் என்பது நிச்சயமாக நடக்கின்றது என்று நன்றாக தெரிகின்றது. ஆனால் மரணிக்காதவர்கள் போன்று அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமிம்மன் ஹலக்னா உம்மத்துன் யஹ்துன பில் ஹக்கி வபிஹி அதிலூன். எப்படி இருந்தாலும் அதிகமானவர்கள் நரகிற்குத்தான் செல்லுவார்கள் என்பதை நடக்கவிருக்கின்ற விடயங்களை ஏற்கனவே அறிந்த அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அதற்குரிய காரணம், தெரிந்த உண்மைகளின்படி இவர்கள் நடப்பதில்லை. உலகில் உள்ள பற்றின் காரணமாக உண்மைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மனோ இச்சைகளை பின்பற்றிருந்தார்கள். இவர்கள் சிந்திப்பதில்லை. எந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த விடயத்தில் கவனம் செலுத்துவதில்லை. எனவே சமூகத்துக்கு இந்த நிலை. எனவேதான் நபி அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வும் இங்கு சொல்லுகின்றான், எப்படி இருந்தாலும் அதிகமான மனிதர்கள் நரகம் செல்ல இருக்கின்றார்கள். நபியுடைய உம்மத்தும் பிற்பட்ட காலங்களிலே பல பிரிவாக பிரிந்து 73 பிரிவுகளிலே 72 பிரிவுகளும் நரகமே செல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். இதனை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் படைத்தவர்களில் ஒரு கூட்டம், ஒரு சாரார், அவர்கள் நாம் வழங்கிய சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு நேர்வழியை எடுத்துச் சொல்லுவார்கள். அந்த சத்தியத்தை கொண்டு நீதமான தீர்ப்பையும் வழங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இன்றைய இந்த சமூகத்தின் நிலைக்கு அல்லாஹ் இப்படி ஆக்கிவிட்டான் என்று நாம் சொல்ல முடியாது. அல்லது வெறுமனே நாம் கவலைப்பட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதால் நிலைமை மாறிவிடாது. இந்த நிலைமையிலிருந்து விடுபட்டு உலகிலும் கண்ணியமானவர்களாக அடுத்த வாழ்வில் நிச்சயமான வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேறு காரியங்கள் இருக்கின்றன. இரண்டாவது ஹுத்பாவில் அவற்றை தெளிவுபடுத்துகின்றேன். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எங்களுக்கு முன்னைய சமூகங்களை நாம் பார்த்தால்
சுவனம் செல்வதற்குரிய வழியாகிய தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளால் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறுகளை குர்ஆனிலே பார்க்கலாம், ஹதீஸிலே பார்க்கலாம். அல் குர்ஆனிலே புரூஜ் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. இந்த அத்தியாயம் ஒரு உதாரணம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய மரணம் எப்போது என்பது அவன் பிறக்கும் போதே எழுதப்பட்டு விடுகின்றது. அதற்கு ஒரு சிறிது முந்துவதும் இல்லை, பிந்துவதும் இல்லை. மரணம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு தோல்வியோ வெற்றியோ நிர்ணயிப்பதல்ல. மரணம் வரும் வரைக்கும் தூய்மையோடு அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி வாழ்ந்தால் அந்த மரணத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக அவனுக்காகவே நாம் மரணத்தை எங்களுடைய உயிரை தியாகம் செய்தால் அந்த உயிர் பறிக்கப்பட்டாலும் கூட நிச்சயமாக அந்த முஸ்லிம், அந்த மனிதன் வெற்றி அடைந்து விடுகின்றான். இதனைத்தான் நாம் உணர வேண்டும். ஆகவே அதன் அடிப்படையிலே நபியவர்களுடைய ஒரே ஜமாத்தாக கட்டி எழுப்பிய அந்த ஜமாத் இன்று பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றது. அதே போன்று உலகின் மீதான பற்று மிக மிக அவர்களிடம் வளர்ந்திருக்கின்றது. மரணத்தை வெறுக்கின்ற தன்மை அவர்களிடம் நிறைந்திருக்கின்றது. அதன் காரணமாக இன்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகின்ற சருகுகளைப் போன்று ஆகிவிட்ட நிலையை பார்க்கின்றோம். இதிலிருந்து விடுதலை பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஹாதா பயானுல் லின்நாஸி வஹுதன் வமௌஇதத்துன் லில்முத்தகீன். இந்த அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், இது மக்களுக்கு தெளிவான அறிவிப்பாகும். இதிலே நேர்வழி இருக்கின்றது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது சிறந்த உபதேசமாகவும் இருக்கின்றது. எனவே வலா தஹினு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வலா தஹ்தனு, அதே போன்று நம்பிக்கை இழந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால், ஒரு விசுவாசிக்குரிய என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டுமோ அந்த தன்மைகளை கை கொண்டு நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த வேதம் இது தெளிவான வழியை காண்பிக்கின்றது, இது நேர்வழியை காட்டுகின்றது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அழகிய உபதேசமாக இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த சமூகமும் மீட்சி பெறுமா என்று கேட்டால், அதிகமான மனிதர்கள் நரகிற்கெனவே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அல்லாஹ் ஒரு நியதியை ஏற்படுத்துவதற்கு காரணம் உள்ளங்கள் இருந்தும் அவர்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்வதில்லை. பார்வைகள் இருந்தும் நல்லவற்றை பார்த்து படித்து அவர்கள் படிப்பினை பெறுவதில்லை. செவிமடுக்கக்கூடிய அழகான காதுகள் இருந்தும் கூட நல்லவற்றை செவிமடுத்து அந்த வழியிலே தன்னை ஆக்கிக் கொள்வதில்லை. எனவே இதிலிருந்து மீட்சி பெறுகின்றவர்கள் யார் என்றால், அல்லாஹ் இறக்கிய அந்த சத்தியத்தை அதனை அவர்கள் பின்பற்றி மக்களுக்கு அதனை எடுத்துச் சொல்லி அதன் அடிப்படையிலேயே தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு கூட்டமாக என்று மாறுகின்றோமோ அன்றுதான் நாம் வெற்றி அடைய முடியும். அவர்கள் சொற்பமானவர்களாகவே இருப்பார்கள். அப்படியான ஒரு கூட்டத்திலே ஒரு முஸ்லிமாக நாம் இருந்து விட்டோம் என்றால், உலகிலே சில வேளை சத்தியத்திற்கு எதிரானவர்களால் எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டால் கூட அது முஸ்லிமுக்கு ஒரு வெற்றியாக இருக்கின்றது, அது ஒரு கண்ணியமாக இருக்கின்றது. ஒரே ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவதென்றால், யுத்தத்திலே எதிரியின் அம்பு பட்டு உயிர் இழக்கப் போகின்ற சந்தர்ப்பத்திலே இருக்கின்ற நபித்தோழர் சொல்லுகின்றார், வல்லாஹி ஃபுஸ்து, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார்.
எனவே ஒரு முஸ்லீமுடைய வெற்றி தோல்வி என்பது இஸ்லாமிய சமூகம் எப்படி வெற்றி அடைகின்றது என்றால், அல்லாஹ் இறக்கிய சத்தியத்தை தான் பின்பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து அதன் தீர்ப்புகளையே சரியாக வழங்கும் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த சமூகம் உயர்வானதாக இருக்கும். இப்படியானவர்கள் மிக குறைவானவர்களாகவே இருப்பார்கள். நபியுடைய இந்த சமூகம் இன்றைய நிலையிலே பல்வேறு பிரிவாக பிரிந்திருக்கின்ற நிலையில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவனம் செல்லும், ஏனைய அனைத்துமே நரகம் செல்லக்கூடியது. எனவே இதிலிருந்து மீட்சி பெறுவதென்றால் நபி அவர்களுடைய அறிவிப்பை செய்மடுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற முடிவை நாம் நன்றாக உள்ளத்திலே பதித்து, ஒரே ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும் என்று சொல்லுகின்றான், ஒரு கூட்டமாக நாம் மாற வேண்டும். பிரார்த்திப்பது என்பது மிக மிக முக்கியம். ஆனால் வெறும் பிரார்த்தனையால் சமூகத்தின் இழிநிலையை மாற்ற முடியாது. இன்றைய சமூகத்தில் உள்ள நிலையை மாற்ற முடியாது. நபி அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தின் பால் இந்த சமூகம் மீள வேண்டும். அல்லாஹ்வுடைய வழியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற கொள்கையை அவர்களாக ஏற்று அவர்கள் ஒரே தலைமைத்துவத்திலே ஒன்றுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய வழியிலே மேலே நாம் சுட்டிக்காட்டிய குர்ஆன் வசனத்திலே சொல்லுவது போன்று அதிலே அழகிய உபதேசம் இருக்கின்றது, நேர்வழி இருக்கின்றது, ஒவ்வொரு விடயங்களை பற்றிய விளக்கமும் இருக்கின்றது. எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸிலே சொல்லப்படுவதற்கு நேர் எதிரான மனநிலை இல்லை என்றால் அவனிடம் நயவஞ்சகத்தனம் காணப்படுகின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உலகில் உள்ளவற்றிலே பற்றுக்கொண்டு மரணத்தை வெறுப்பதென்பது இன்றைய சமூகத்தின் நிலையாக காணுகின்றோம். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்காக உயிரையே தியாகம் செய்வது மிக சிறந்த ஒரு அந்தஸ்து. அந்த பாக்கியம் கிடைக்காதவர்கள் உண்மையான விசுவாசியாக முழுமையான விசுவாசி யார் என்றால், அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை அவனிடம் இருக்க வேண்டும். அந்த ஆசை கூட அவனிடம் இல்லை என்றால் அவனிடம் நயவஞ்சகத்தனம் இருக்கின்றது. அந்த நிலையிலேயே அவன் மரணிப்பான் என்றால் நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பகுதியிலே அவன் மரணிக்கின்றான் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இன்றைய சமூக ஒட்டுமொத்த சமூகமும் இந்த நிலையிலிருந்து விடுபடுகின்றதா இல்லையா என்பது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது. எம்மீது அல்லாஹ் கடமையாக்கி இருப்பது என்னவென்றால், அந்த கடமையை நாம் சரியாக நிறைவேற்றிவிட்டால் நாம் அல்லாஹுடைய அருளை கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியும். அல்லாஹுடைய வழியை மட்டும் ஏற்று பின்பற்ற வேண்டும். குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமுக்குரிய தகுதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாரானவர்களாக, அல்லாஹுவை விட அல்லாஹுடைய சட்டங்களை விட உலகின் மீதுள்ள பற்றை நாம் குறைத்து அதனை இல்லாமலாக்கி அல்லாஹுவை மிக அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய தூதரை விரும்பக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய சட்டங்களுக்கு முன்னால் உலகப் பொருள்கள் மீதான பற்றுக்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றினால், இப்படி விசுவாசிகளாக நாம் உண்மையிலேயே நாம் இருப்போம் என்றால் எந்த கவலையும் கிடையாது, எந்த சஞ்சலமும் எங்களுக்கு நாங்கள் பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த நிலை தொடர்ந்து சென்று இறுதியிலே மறுமையினால் நெருங்கும் போது ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்துக்கு வருகின்ற ஒரு நிலை ஏற்படும். இது ஏற்படுகின்றதோ இல்லையோ, எங்களுடைய மரணம் வரும்போது நாங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். அப்படி முஸ்லிம்களாக நாங்கள் மரணித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைந்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே ஒட்டுமொத்த சமூகமும் பல பிரிவுகளாக பிரிந்து உலகின் மீது பற்றுக்கொண்டு மரணத்தை வெறுத்தவர்களாக
ஒரு ஜாஹிலிய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை தெளிவுபடுத்தி அவர்களை நபி அவர்கள் கட்டி அமைத்த அந்த சமூகமாக மாற்றி அமைப்பதுதான் இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு இருக்கின்ற வழி. அந்த விடயம் நிறைவேறுவதற்கு நாங்கள் அல்லாஹ்வை பிரார்த்திக்கலாம். எப்படி இருந்தாலும் அவரவர் தம்மை மாற்றிக்கொள்ளாத வரையில் ஒரு சமூகத்தை அல்லாஹ் மாற்றுவதில்லை என்று சொல்லுகின்றான். எனவே முஸ்லீமாக மரணிக்கும்படி எங்களுக்கு உபதேசிக்கின்றான். நாம் முஸ்லீமாக மரணிப்பதற்குரிய வழியை அறிந்து அதன் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அத்தகையவர்களையே அவனது அருளை கொண்டு அவன் சுவனத்திலே நுழைவிக்கின்றான். இதனை ஒவ்வொருவரும் சமூகத்திலே உணர்ந்து உடனடியாக அதன்படி செயல்படுவார்களானால் இந்த சமூகம் உலகிலும் மேம்பட்டு மறுமையிலே அல்லாஹுடைய திருப்தியை பெற்று அவனது அருளையும் பெற்று சுவனம் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாம் இதனை உணர்ந்து தூய்மையோடு இந்த சத்தியத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அப்போலோ ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.